ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கலாமா வேணாமா, அது எடுக்கிறதுனால என்ன தான் நம்மளுக்கு பெனிஃபிட்ஸு, டாக்டரோட ப்ரிஃபரன்ஸ் இல்லாமல் எடுக்கலாமா, எவ்வளோ நாளைக்கு முன்னாடி எடுக்கலாம், எப்போ ஸ்டாப் பண்ணலாம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த பேசிக் டவுட்ஸ் கேட்டுட்ருக்கனால இதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறையா பேர் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நானும் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 2 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்னும் 1 லேக்கு கூட வரல, 60 இருக்குது, இன்னும் 70-80 கூட தொடலை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன், அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க, அது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா என் ஃபோன் நம்பர், பர்சனல் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணுவாங்க, அதை வாங்கி என் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், உங்களோட டவுட்ஸை கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை நிறையா பேர் கன்ஃபார்ம் ஆகிட்டு வராங்க. ஸோ அவங்களோட கன்ஃபர்மேஷன் சார்ட்ஸ் எல்லாமே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டை போய் செக் பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நேற்று வந்து ஒரு கால் ரெக்கார்ட் வீடியோ போட்டிருந்தேன், அதாவது வந்து ஃபேக்கு சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு. இது மாதிரி எங்களுக்கு நிறைய வரும். இதில் ஒரு சாம்பிள் வீடியோ தான், ஜஸ்ட் அது வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சனால உங்களுக்கு எங்களால் போஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏன் உங்கள் இப்போது சப்ஸ்கிரைபர்ஸ் பேசுவாங்க, லேடிஸ் பண்ணிவிட்டு விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி யார் என்னன்னு கண்ணா பின்னான்னு பேசுவாங்க, அப்புறம் நாங்கள் தான் சொல்லுவோம் இந்த மாதிரி யூடியூப் சேனலை பார்த்து பண்ணியிருப்பாங்க, நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப முடிஞ்சளவு நான் பொலைட்டாக தான் பேச சொல்லுவேன் ஹஸ்பண்டை. ஸோ இதுக்காக தான் என் நம்பர் நான் டைரெக்டாக கொடுக்கல. யாருமே யூடியூப்பில் லேடிஸோட ஃபோன் நம்பர் டைரெக்டாக தரமாட்டாங்கன்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் என் ஹஸ்பண்ட் நம்பர் ஷேர் பண்ணுறதுக்கான காரணங்கள் இது தான். ஓகே, ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸ் வந்து டாக்டர் ப்ரிஃபர் பண்ணால் மட்டும்தான் சாப்பிடணும், ப்ரிஃபர் பண்ணாமல் சாப்பிடலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது ஏதாவது நம்மளுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் ஆகிடுச்சுன்னா அது நம்மளுக்கு தான் திருப்பி பிரச்சனை. உங்கள் பாடிக்கு ஃபோலிக் செட் ஆகுதா இல்லையான்றதை டாக்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ஃபோலிக் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரெகுலராகவே வந்து டெய்லி ஒவ்வொன்றும் எடுத்துக்க சொல்லுவாங்க. சில பேர் சில டாக்டர் வந்து ரெண்டு எடுத்துக்க சொல்லுவாங்க, அது உங்கள் பாடியோட கண்டிஷனை பொறுத்து. ஸோ இப்போ எப்போலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடியிலருந்தே ஃபோலிக் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபோலிக் டேப்லெட் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, வந்து அந்த ஃபோலிக் ஆசிடோட எஃபெக்ட் வந்து நம்ம பாடியில் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது ஸ்ப்ரெட் ஆகிறனால அது வந்து உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஃபோலிக் அப்படின்ற அசிட்டேட் வந்து நம்ம பாடியில் இருந்தால் அந்த கர்ப்பப்பையில் வந்து இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸும் சரியாகிறதுக்கு ஒரு பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் ஃபோலிக்கு. ஸோ நார்மலாகவே வந்து ஃபோலிக்கு ப்ரிஃபர் பண்ணுறது இது தான். சரி, நம்ம எப்போ தான் ஸ்டாப் பண்ணணும் இந்த ஃபோலிக் அப்படின்னா, டாக்டர் வந்து டில் டெலிவரி வரைக்குமே உங்களுக்கு ஃபோலிக் கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. இந்த ஃபோலிக் ஆசிட் வந்து அதோட சத்துக்கள் வந்து நம்மளுக்கு நேச்சுரல் ஃபுட்டுலேயே நிறையா கிடைக்கும். அதாவது இந்த ட்ரை கிரேப்ஸு, நட்ஸு, வால்நட்டு, நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு பழம், அப்புறம் எலுமிச்சம் பழம், இந்த மாதிரி வந்து சிட்ரிக் ஆசிட்டில் உள்ள எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் அவைலபிள். ஆனால் அது எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது. ஸோ நம்ம என்ன தான் வந்து ஃபோலிக் ஆசிட் ஃபுட் எடுத்தாலுமே அந்தளவு ஃபுல்லாக நம்மளால் வந்து அந்த சத்துக்களை ஏற்றுக்க முடியாது, அந்த நம்ம உடம்பு வந்து அப்சர்பும் ஆகாது. அதனால தான் அதை டேப்லெட்டாக ஃபார்ம் பண்ணி டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த டேப்லெட் போகிறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. ஓகே, இன்னும் ஒரு சில பேர் டவுட் கேட்குறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ஃபோலிக் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபோலிக்னா ஃபோலிக் தானே. என்னன்னா இப்போ ப்ரைவேட்டில் ஒரு மாத்திரை போட சொன்னால் அவங்க ரெண்டு மாத்திரை ஒரு வேளை போட சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா காலையில் ஒரு மாத்திரை, நைட்டு ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ப்ரைவேட்டில் சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட மாத்திரையை காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது டோஸ் கம்மியாக கொடுப்பாங்க, குவான்டிட்டியை அதிகமாக, குவான்டிட்டி 1 ங்கிறது 2 சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் டிஃப்ரெண்ட்டாக ஒழிஞ்சு மற்றபடி எல்லா சத்துக்களும் ஒன்று தான். உங்கள் மனசுக்கு பிடிச்சா மட்டுமே வந்து நீங்கள் கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க.
ஸோ நான் கவர்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்க வேணான்னு சொல்லலை, பிடிக்காமல் எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்லை எனக்கு ப்ரைவேட் தான் காட்டணும்னு தோணுது, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து சொல்லி புரிய வைங்க. ஸோ கவர்மெண்ட்டில் எனக்கு பிடிக்கல, எனக்கு மனசுக்கு ஒப்புலன்றதை எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் இது பண்ணிக்கோங்க. சில பேர் சொல்கிறாங்க டேப்லெட்ஸ்லாம் வந்து நான் கவர்மெண்ட்டில் வாங்கிக்கிறேன், செக்கப் மட்டும் மாதம் மாதம் வந்து அதாவது அந்த ஸ்கேன் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு மட்டும் ப்ரைவேட்டில் அதாவது வெளியில் ஸ்கேன் பண்ணிட்டு ப்ரைவேட்டில் வந்து நான் செக்கப் காட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நிஜமாலுமே ஒரு குட்வே தான். ஸோ வந்து இந்த பர்டிகுலராக ஸ்கேன் ரிப்போர்ட்டை செக் பண்ணுறது, அந்த 5 மந்த் ஸ்கேன் எடுக்கிறது, 3 மந்த் ஸ்கேன் எடுக்கிறது, அந்த 7th மந்த் ஸ்கேனு, 9th மந்த் ஸ்கேன், இந்த 4 ஸ்கேன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 4 ஸ்கேன் எடுக்கிறது மட்டும் வெளியில் எடுத்துட்டு அப்போதைக்கு நீங்கள் ப்ரைவேட்டில் பார்த்துட்டு அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரையை கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு இருந்தால் ரொம்பவே வந்து உங்களுக்கு காஸ்ட்டும் சேவிங்ஸாக இருக்கும், அதே போல் உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், பேபிக்கும் நல்லா ஒரு சேஃப்டியாக எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு தெரிஞ்சிடும். அட் தி சேம் டைம் அந்த மனசு நெருடல் அந்த மாதிரி இருக்காது, அதுவும் நல்ல ஐடியா தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் டேப்லெட்ஸு சாப்பிட்றதுனால உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருமா, வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, 50% வந்து வாய்ப்புகள் இருக்குது. எதனால் அப்படின்னா அந்த நம்ம டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம்ல அதனால் கூட இருக்கலாம், கூடவே வந்து அவங்க விட்டமின்ஸ் டேப்லெட்ஸும் சேர்த்து தருவாங்க. அதில் அயன் டேப்லெட்டு ஒரு மாதிரி வந்து பிளாக் கலரில் இருக்கும், பிளாக்குன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும், பிளாக் தான் திட்டத்திட்ட ப்யூர் பிளாக்காக இருக்காது, டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும். அந்த அயன் டேப்லெட்டை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கட்டாயம் வரும். ஸோ ஃபோலிக்கும் அயனும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ கான்ஸ்டிபேஷன்ன்றது ஒரு நார்மலான ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் தான், பயப்படணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் வந்து ஃபோலிக் அயன் டேப்லெட் எடுத்துக்கிட்டு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா டேப்லெட்ஸை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறத எப்படி சால்வ் பண்ணுவோம் அந்த மாதிரி இயற்கையான முறையில் நீங்கள் கான்ஸ்டிபேஷனை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்னோடய ஃபோன் நம்பர் வந்து டைரெக்டாக தரலான்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நான் பேசினா ஜென்ஸ் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, அது என் ஹஸ்பண்ட் தான். நீங்கள் யார் பேசினாலுமே நான் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு கால் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஹலோ அப்படிம்பாங்க, அப்புறம் டபக்கும் கட் பண்ணிடுவாங்க ஜென்ஸ் வாய்ஸ் கேட்டோன்னே. அதுக்கப்புறம் யாருங்க இல்லையே நான் பண்ணவே இல்லையா அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் பொலைட்டாக பேசுவாங்க, ஒரு சில பேர் ரூடாக பேசுவாங்க, எதுக்கு சும்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அவங்களே பண்ணியிருப்பாங்க, அவங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட சூழ்நிலைகள் தாண்டி தான் நாங்கள் வந்துட்ருக்கோம். லாஸ்ட்டு வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இதனால் நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ரொம்பவே அவங்க யோசித்து அந்த வார்த்தையை எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அந்த கமெண்ட்டை பார்க்குறப்ப. இந்த யூடியூப் சேனலால் இது மாதிரி ஃபேக்காக சில பேர் ஜென்ஸ் பேசுகிறனால எங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்தது கிடையாது, நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. எனிவே என் மேலே கேர் எடுத்து பேசுனதில் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா அவருக்கும் தெரியும் இது வந்து யூடியூப்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், பப்ளிக் பிளாட்ஃபார்ம், எல்லாருமே பேசுவாங்க, நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அப்படின்றது அவருக்கும் தெரியும். ஸோ இது மாதிரி பசங்க பண்ணுறானுங்க, ஜென்ஸ் பண்ணுறாங்க, அன்வான்டாக பேசுகிறாங்கன்னா அதாவது அவரோடு அதோடு கட் பண்ணிட்டு என்கிட்ட ஃபோன் நம்பர் ஷேர் பண்ண மாட்டார், அது அதோடு முடிஞ்சிச்சு. ஸோ எங்களுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, வந்ததும் இல்லை. Okay, thank you, bye.